இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்தது பாதாம் பருப்பு சர்பத் செய்யும் முறை. பாதாம் பருப்பு 20 பழம், அதாவது ஒரு பழத்துக்கு 35 கிராம் எடுத்து 20 பழம் எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுத்து வெந்நீரில் ஊற வைத்து மேல் தோலை நீக்கி அம்மியில் வைத்து அரைத்து ஒரு படி ஜலத்தில் கலந்து சீலையில் வடித்து அதன் அரை விசை சீனி சர்க்கரை கலந்து 5 பழம் பன்னீர் விட்டு அடுப்பில் ஏற்றி நீர் சுண்ட காய்ச்சி பாகுபதம் போல வரும் சமயத்தில் குங்குமப்பூ ஏலக்காய் வகைகளுக்கு 1 விராக நடை சிறு துளி பன்னீர் விட்டு கல்வத்தில் அரை அடுப்பில் இருக்கும் பாகுடன் கலந்து சூடு தணிந்த பின் சீசாவில் அடக்கம் செய்து உபயோகப்படுத்தவும். இதன் குணம் திரேக ஆரோக்கியம் உண்டாகும், திரேக புஷ்டி உண்டாகும், உண்டு பண்ணும் சக்தி உடையதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து பழைய காலத்து உணவு முறையில் வரக்கூடியது. இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்தினது. இது சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூல் படிப்பு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு காலேஜுக்குள்ளே போகிற பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு போகணும். உடம்பு தெம்பவும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், திரேக பலமும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.